ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வருண் ஹோம் பேஜ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மார்பிள் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எக்லெஸ் தான் முட்டை சேர்க்கல முட்டை இல்லாம கோதுமை மாவுலயே ஒரு சூப்பரான கேக் வந்து நல்லா சாஃப்டா மாயிஸ்டா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் சோ இன்னைக்கு கேக்குக்கான இன்கிரீடியன்ஸ் நான் இந்த கப்ல தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு இல்ல நீங்க மைதா மாவு வேணும் அப்படின்னா நீங்க வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் பவுடர்டு சுகர் ஒரு கப் இப்ப முக்கா முக்கா கப் சர்க்கரைய வந்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கப் பவுடர்டு சுகர் கிடைச்சிரும் அதான் இது என்ன கா கப் பால் வந்து ஒரு கப் சப்போஸ் நீங்க பால் ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்து வெளியே வச்சிருங்க பால் வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கார் டீஸ்பூன் கோகோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் இது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க போதும் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை அது கூடவே எண்ணெய் பால் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் இது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்து ஏன்னா நம்ம சர்க்கரையும் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம இது போல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மேல ஒரு பில்டர் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு இப்ப இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பில்டர் பண்ணி அந்த மிக்சிங் நம்ம அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம்ல அந்த போல்ல வந்து எல்லாத்தையும் போடுவோம் நம்ம ஏன் இது போல பில்டர் பில்டர் பண்ணும்போது இப்ப நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம்ல இல்ல மைதா மாவு அப்படி எந்த மாவு நம்ம சேர்த்தாலும் அதுல வந்து லைட்டா ஒரு கிரானியூல்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா சின்னதா கெட்டியா இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு வந்து முழுசா வந்து கரையிறதுக்கு அந்த ஐட் வந்து நம்ம உள்ள சேர்க்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி பில்டர் பண்றோம் இது மாதிரி பில்டர் பண்ணி போடும்போது நமக்கு கேக்ல வந்து நல்ல சாஃப்டா மொயிஸ்டா நல்ல சாஃப்டா கிடைக்கும் கேக்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி பில்டர் பண்றோம் இப்ப பில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு இது வச்சு நம்ம இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது இது போல ஒன் டைரக்ஷன்ல நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ரொம்பலாம் போட்டு மாத்தி மாத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு கெட்டியா இருக்க மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா கொஞ்சமா வந்து பால் சேர்த்து நமக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சிக்கு இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாதி பேட்டரை மட்டும் இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து நமக்கு கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் கோகோ பவுடர் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கோகோ பவுடர் ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா வெறும்னே அந்த வெனிலா பேட்டர் இருக்குல்ல மட்டுமே வச்சு நம்ம கேக் வந்து பேக் பண்ணலாம் இப்ப வந்து ஒரு கேக் மோல்டுல நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் பட்டர் பேப்பர் வீட்ல எப்படி ரெடி பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம சேனல்லே இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ பட்டர் பேப்பர் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெனிலா பேட்டர்ல இருந்து கொஞ்சம் ஸ்பூன்ல எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் அதுக்கடுத்து இந்த கோகோ பேட்டர் இது மாதிரி மாத்தி மாத்தி நெக்ஸ்ட் வெண்ணிலா பேட்டர் அதுக்கப்புறம் அகைன் கோகோ பேட்டர் இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது போல மாத்தி மாத்தி நம்ம போடுவோம் அப்போ வந்து நம்ம போடும்போது அந்த கேக் வந்து அழகா லேயர் லேயரா வரும் இது போல நம்ம எல்லா பேட்டரியும் மாத்தி மாத்தி போடலாம் சோ இது போல மாத்தி மாத்தி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டேப் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது அப்படியே வச்சு பேக் பண்ணலாம் நான் வந்து சும்மா ஒரு டிசைன்காக ஸ்டிக் வச்சு இது மாதிரி ஜஸ்ட் டிரா பண்ணி விட்டுருக்கேன் நீங்க இது மாதிரி தான் போடணும்ட்டுல நம்ம அப்படியே ரவுண்டாகவும் வைக்கலாம் அப்படி இல்ல நம்ம கிரியேட்டிவிட்டி தான் ஜஸ்ட் ஒரு ஃபிளார் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுடலாம் இப்ப இத வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் விருப்பமான பேக் பண்றதுக்கு ஸ்டவ்ல வந்து ஒரு பழைய பேன் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரீஹீட் ஆன பேன்ல இது போல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இல்லனா சால்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மளோட கேக் மோல்ட அந்த பேன் உள்ள வச்சு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிரலாம் இப்ப சப்போஸ் லிட்ல வந்து இது போல வந்து ஏர் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டிக்கல்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப இது ஒரு லோ டு மீடியம் பிளேம்ல ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் ஆகட்டும்

இப்ப இந்த நம்ம இந்த ஸ்டிக் வந்து லைட்டா வந்து குத்தி விட்டுருலாம் அப்பதான் போது நமக்கு நல்லா வரும் கவுத்திட்டு ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இப்ப இந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு இப்ப அப்படியே திருப்பி போடலாம் எப்படி இருக்கு பாருங்க கேக்கு நல்லா சாப்டா நல்லா சூப்பரா நல்லா மாயாவும் இருந்தது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இத கட் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு அந்த லேயர்ஸ்லாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு நல்லா நல்ல மாய்ஸ்டாவும் இருந்தது நல்லா சாஃப்டாவும் இருந்தது இது ஒரு டீ டைம் கேக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் வீட்டில் இருக்கிறத இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் ரொம்ப நிறையா இன்கிரீடியன்ட்ஸ் அது இதுன்னு இல்லை ரொம்ப கம்மியான டைம் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் அவன் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டவ்ல வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிமைனிங் டைம் இது ரொம்ப மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ